श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् எம்பெருமான் தேவகியினுடைய கர்ப்பத்தில் எழுந்தருளியிருக்க இந்த எம்பெருமான தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அந்த தேவதைகளுடைய ஸ்துதியை தான் நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றுமே விசேஷார்த்தங்களை நமக்கு அறிவிக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. ஆகையால் இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பிரத்யேகமாக பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்படி தேவதைகளுடைய ஸ்துதின்றது என்னத்துக்குனாக்க லோகக்ஷேமத்துக்காக. அந்த லோகக்ஷேமத்தை தான் விஸ்தாரமாக சொல்லிட்டு வர सत्वं विशुद्धं श्रयते भवान् स्थितौ शरीरिणां श्रेयोपायनं वपुः वेदक्रिया योगतपःसमाधिभिः तवार्हणं येन जनः समीहते. எம்பெருமான் சொல்லச்சு, அவனுடைய சங்கல்பத்தினாலேயே ஆசிரித ரக்ஷணன்றது பண்ணலாம். அதை விட்டுட்டு அவதார ரூபமாக ராமனாக கிருஷ்ணனாக இப்படியெல்லாம் அவதாரம் பண்ணுற, இப்படி அவதாரம் பண்ணதுனால லோகம் மொத்தத்துக்கும் க்ஷேமம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்கிற. என்ன இப்படி ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவித்து அவர்கள் எல்லாரும் தங்களுடைய பாப்பங்களை போக்கடிச்சுக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது சுபாஸ்ரயம்னு சொல்றது எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை. இப்படி பாப்பங்களை போக்கடிக்கிறதோட மாத்திரமில்லை, தியானத்துல விஷயமாறதுக்கு காரணமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் லோகத்துல இருக்கவா எல்லாரையும் ரக்ஷணம் பண்றதுக்காகவும், யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல பக்தியோடு இருந்துருக்காளோ அவள்லாம் பயமில்லாத சஞ்சரிக்கிறதுக்காகவும் தான் பெருமாள் இப்படி அவதாரம்லாம் எடுக்கிறேன். அது என்று அந்த பெருமாளுடைய அவதார விசேஷத்தை பற்றி தேவதைகள்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு சொல்லி சொன்னார். சத்வம் விசுத்தம் ஸ்ரேயதே பவான் ஸ்திதௌ சரீரிணாம் ஸ்ரேயம் உபாயனம் வபுஹும் வேதக்ரியா யோக தபஸ்ஸமாதிபிஹி தவார்ஹணம் ஏன ஜன சமீஹதே. இந்த லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் பெருமாள் அவதாரம் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். அப்படி சொல்லச்சே, சரீரினாம் இந்த சரீரியாக இருந்திருக்கிறவா எல்லாருக்குமே வேதக்ரியா, அதாவது சரீரினாம் ஸ்ரேயம் உபாயனம் வபுகு, இந்த சராச்சரம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள் அதாவது எத்தனை சேத்தனங்கள் உண்டோ பல பல சரீரத்தை எடுத்துட்டுருக்கிற சேத்தனங்கள், மனுஷ ரூபத்தில், தேவ ரூபத்தில், பட்சி ரூபத்தில், பிராணி ரூபத்தில், கீட்ட ரூபம், கீட்டம் கிருமி என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி எத்தனையோ பிரகாரமாக சரீரம் எடுத்துட்டு இருக்க. அந்த ஆனா நமக்கு ஏற்பட்ட சரீரம்லாம் நாம பண்ண புண்ணிய பாபத்தினால ஏற்பட்ட சரீரம். இதே பெருமாள்
கண்ணனாக அவதாரம் பண்றார், ராமனாக அவதாரம் பண்றார், மத்ஸ்ய அவதாரம் பண்றார், கூர்ம அவதாரம், இப்படி எல்லாம் பல பல சரீரங்களை எடுத்துட்டு அவதாரம் பண்றார். அவருக்கு ஏற்பட்ட சரீரம்லாம் கர்மகிருத்தமான சரீரம் இல்லை. பெருமாள் சங்கல்பிக்கிற தான் ஹயக்ரீவனாக இருந்து பிரம்மா இழந்த வேதத்தை மறுபடியும் மீட்டு கொடுக்கணும்னு அப்படி அவதாரம் பண்றேன், சங்கல்பிச்சுக்கிறேன். மத்ஸ்யமாக அவதாரம் பண்ணணும், கூர்மமாக அவதாரம் பண்ணணும் எல்லாம் தன்னுடைய சங்கல்பத்தினால ஏற்படுற அவதாரங்கள். அவதார தசையில எம்பெருமானுடைய திருமேனி சுத்தசத்துவமயமாக தான் இருக்கு. அதுலயும் சுத்தசத்துவம் தான், எப்படி சீவைகுண்டத்துல எம்பெருமானுடைய திருமேனி சுத்தசத்துவமாக இருந்திருக்கோ அதே மாதிரி விசுத்தம் ஸ்ரயதே பவான் ஸ்திதௌ சரீரிணாம் ஸ்ரேய உபாயனம் வபுஹு. இந்த திவ்யமங்கள விக்கிரகமானது சரீரிணாம் ஸ்ரேயா, சரீரத்தோட இருந்திருக்கிற மீதி சேத்தனர்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. என்ன பண்றா என்று கேட்டா, வேத கிரியா யோக தப சமாதிபிகி தபார்ஹணம் ஏனஜன சமீகத்தே. ஜனங்கள்லாம் பெருமாளை பூஜிக்க விரும்புகிறார்கள். எப்படி எப்படி எல்லாம் பூஜிக்க விரும்புகிறார்னா, வேத கிரியா, வேதத்துல கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட கிரியைகளால யாக யஜ்ஞாதிகளால எம்பெருமானை வழிபடுகின்றனர். யாக யஜ்ஞாதிகளால எம்பெருமானை வழிபடுகின்றனர்னாக்க அதுக்கு தாத்பரியம், எதேத சொர்க்கமகான்னு சொல்லிருக்கு, சொர்க்கம் போகணுன்றவன் யாகம் பண்ணாக்க அவனுக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த சொர்க்க காமனாவான் யாகத்தை பண்றான்னா அவன்லாம் பரம புருஷார்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்காதவனாக இருந்துட்டு பண்றவன் சொர்க்கத்துக்காக யாகம் பண்றவனா இருப்பான். ஆனா யாகம்ன்றது நமக்கு கர்த்தவியமாக பண்ண வேண்டிய செயலாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த யாகத்தை பண்ணா பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படும்னு சொல்லிட்டு பண்றவா இருக்காள், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். யோகேன யாக நிவகைரபி நாதவம்சாக தியாகேன சாபி முகயந்தி யமேவ நித்யம். இது நாதவம்சம், நாதமுனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் யோகேன யோகம் பண்றதுனால பெருமாள் தியானம் பண்றதுனால யாக நிவகைரபின்னா இங்க சொல்லக்கூடிய வேத கிரியா கிரியை, யாகங்கள் நூறு யாகம் பண்ணிருக்கார் என்ன சொன்னா அந்த நூறு யாகத்திலையும் நூறு யாகமும் பகவதாராதனை ரூபமா தானே தவிர தனக்கு பிரம்ம பதவி வேணும் சொர்க்கம் வேணும் என்பதற்காகலாம் இல்லை. ஆகையால வேத கிரியா யோகம் உபாசித தியாயித என்றெல்லாம் உபனிஷத் பாகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உபாசனம் பண்ண போச்சையும் பண்றதும் எதனால என்ன, அதுலயும் விஷயமாறுது பெருமாள் தான். யாகத்தினால ஆராதிக்கப்படுபவரும் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். தபஹா தபஸ்ன்னு சொல்றதுனால காயக்லேசம், சரீரத்தை வருத்திண்டு செய்யக்கூடிய பகவத் தியானம் முதலியவை. சமாதின்றது இந்த யோகத்தினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை. ஆரம்பத்தில் இருக்கச்சு யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் எல்லாம் சொல்லச்சு, சமாதின்றது ஒரு மேற்பட்ட ஒரு நிலை. அந்த நிலைக்கு அந்த நிலையில இருக்கிறவாளும் எம்பெருமான தியானம் பண்றதுக்கு இத்தியாதிபிகி தவார்கணம் ஏனஜன சமீகத்தை, உம்மை யார் பூஜிக்கணும்னு எந்த ஜனங்கள்லாம் நினைக்கிறாளோ அவ எல்லாருக்கும் அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்க அதுதான் இப்படிப்பட்ட பூஜைக்கெல்லாம் காரணமாக இருக்குன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மனசுல நினைச்சுண்டு அது ஆராதனை ரூபமாக இந்த செயல்கள்லாம் செய்யறான்னு சொல்ற. சத்வன்னே தாத்தரிதம் நிஜம் வபுஹு விஜானம் அஜானபிதாபமார்ஜனம் குண பிரகாசை ரணுமீயதே பவானே
प्रकाशते यस्य च येन वा गुणः। இப்ப சொன்ன விஷயத்தையே இன்னும் ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துற ஹே தாத்தகா, லோகம் மொத்தத்துக்கும் சிருஷ்டிக்கு காரணமாக லோக சிருஷ்டி காரணபூதமாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானே, இதம் விஞ்ஞானம் இப்படிப்பட்ட ஒரு பிரகாசம், இப்ப ராமனாக கண்ணனாக சேவசாய்க்கிறதுன்றது இருந்துருக்கேன், இது கணக்கு இல்லாத போயிடுத்துன்னா சத்வம் ந சேத்தாதரிதம் நிஜம் வபுஹூ. இப்படி திவ்யமங்கள விக்கிரகமானது, இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தை கொண்டு நீ சேவசாய்க்காத போயிட்டேயான்னாக்கா இவெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருப்பான்னாக்கா, சரீரத்தை காட்டலாம் ஆத்மான்னு வேற ஒண்ணு இல்லைன்னே தெரிஞ்சுக்காத போயிடுவா பல பேர். சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறையா இருந்தா கூட இந்த ஆத்மாக்களையும் நியமிக்கிறவனாக ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்றத தெரிஞ்சுக்காத போயிடுவான். இது அஜ்ஞான பேதாப மார்ஜனம் என்பதாக சொல்ற, அஜ்ஞான பேதம் அதாவது தேவாதி பேதாபிமானம், ஆத்மா ஒரே ரூபமாக தான் இருந்துட்டு இருக்கு, தேவனே ஆத்மா மனுஷனே ஆத்மான்னு சொல்லி சொல்றது இருக்க, இந்த பேதம்ன்றது சரீரத்துலதான் இருக்கே தவிர ஆத்மால இல்ல என்பது முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆத்மஸ்வரூபம் ஒன்னாதான் இருந்துருக்கு என்பதை தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னாக்க, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நமக்கு காண்பிப்பதனாலதான், எம்பெருமான் தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நமக்கு செயல்தாக்கிறதுனாலதான் என்பதாக அர்த்தம். ஆகையால இப்படிப்பட்ட அசாதாரணமாக பெருமாளுக்கே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற அத்தியுதமான இந்த திவ்யமங்கள விக்கிரக கணக்கு நாம அறியாமல் போயிட்டுமானாக்க, இதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தை கிருஷ்ணாவதார காலத்துல இருந்தவாதானே சேவிக்கிறா, நாமெல்லாம் சேவிக்கிறோமான்னா ஏதோ தேவதைகள்லாம் வேணா அப்பப்ப தெரிஞ்சுக்கிறா என்று சொல்லலாம். ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, அப்ப இருக்கிறவாளுடைய அஜ்ஞானத்தை வேணா போக்கடிக்கணும், நம்ம போன்ற இருக்கிறவாளுடைய அஜ்ஞானத்தை எப்படி போக்கடிக்கும், அஜ்ஞானத்தினால வரக்கூடிய பயத்தை எப்படி போக்கடிக்கும்னு கேட்டா, இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தோட பெருமாள் எழுந்தருளி இருந்தார் என்பத மகர்ஷிகள்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா, சுக மகர்ஷி நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கார், வியாசர் காண்பிச்சு கொடுத்துருக்கார், இப்படி எல்லாம் அந்த மகர்ஷிகளுடைய வாக்கியம் பிரமாணமா போயிட்டபடினால அந்த மகர்ஷிகளுடைய வாக்கியத்தை நாம மனசுல நினைச்சிருந்தோமானாலே போறோம், அது மூலமாகவே எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம்ன்றது இருக்க அந்த சுபாஸ்திரையும் நம்ம மனசுல நினைச்சு போயிடும். ஒரு விஷயம், அர்ச்சாமூர்த்தியாக சேவசாய்க்கிறார் பெருமாள், அதனாலையும் நமக்கு நம் போன்றவர்களுக்கும் அந்த சுபாஸ்திரிய ரூபமான திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சு நம்மளுடைய அஜ்ஞானம் போக்கடிக்கிறதுன்றது, அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய பயத்தை போக்கடிக்கிறதுன்றது சித்தமானதுன்னு அர்த்தம். இதுக்கு குண பிரகாசைரனுமீயதே பவானே பிரகாசதே யஸ்யதேன வா குணஹ, குண பிரகாசை அனுமீயதே, இப்ப சுத்த சத்துவமாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி, அப்படிப்பட்ட திருமேனி கணக்கு இல்லாத போயிடுச்சுன்னாக்க, இப்ப நமக்கு சர்வோத்தமனாக இருந்திருக்கிற எம்பெருமான் நமக்கு அஜ்ஞானத்தினால வரக்கூடிய பயங்கள்லாம் போகாமல் அப்படியே இருந்துடும். அப்ப அந்த அஜ்ஞானத்தினால வரக்கூடிய பயத்தை போக்கடிக்கிறேன். இப்ப ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகத்தோட பெருமாள் சேவசாய்க்கிறதுனால குணப்பிரகாசைஹி, இந்த குணத்தினுடைய பிரகாசனம், இந்த பிரகாசத்தினால விதாரிதாஸ்ய பிரம்மாண்ட தியோதன கோவர்தனோத்தாரம், பெருமாள் என்னென்ன மாதிரி பண்ணார்னா, அவர் வாய் திறக்கிறே திறந்தாருனாக்க இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம் நாம, அந்த வாயை திறக்கச்சே பார்த்தோம்னாக்க லோகம் முழுக்க அவர் வாயுக்குள்ள வாயுள்ளேயே இருக்கிறத பாக்குறோம், இத பெரியாழ்வார் சொல்லிருக்க
கோவர்தன கிரிய அவர் ஒத்தர ஒரு சுண்டு வரலால அவர் தூக்கி பிடிக்கிறே. இப்படி அசாதாரணமாக பெருமாள் ஒத்தராலே பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற அகடித கடனா சாமர்த்தியம்னு சொல்லக்கூடிய இந்த சாமர்த்தியத்தினால இந்த குண பிரகாசத்தினால அனுமீயதே பவான். இப்ப கண்ணன் யாருன்னாக்க கண்ணன் சாதாரணமானவர்ல, நம்மள மாதிரி எது குலத்துல அதாவது யாதவ குலத்துல பிறந்தவர் மாத்திரமல்ல, அவர் பரமாத்மா, அவர் தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் என்றும் அனுமீயதே என்று அனுமானம் பண்ணப்படுகிறார்னு அர்த்தம். குண பிரகாசைரனுமீயதே பவானே பிரகாசதே எஸ்யதேனவா குணஹ. இல்ல அதோடு மாத்திரம் இல்ல, இவரை எப்படி நினைக்கிறோம்னா இந்த கண்ணன் தான் அகில ஜெகத்துக்கும் காரணமாக இருந்துருக்க, இந்த கண்ணன் தான் எல்லா சிருஷ்டி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்க, மோட்சம் போகணும்னு நினைக்கிறவாளுக்கு உபாசியனாக உபாசிக்க தகுந்தவனாக இருக்கிறவனும் இந்த கண்ணன் தான். இப்படி சொல்றது எஸ் சம்பந்தி குணா, இவரோட சேர்ந்திருக்கிற குணம் இருந்திருக்க இது என்னென்ன, அதாவது இவரோட சேர்ந்திருக்கிறதாக இருக்கிற ஸ்தூல ரூபமாகவும் சூக்ஷ்ம ரூபமாகவும் இருக்கிற இந்த பிரகிருதியானது ஏனவா பிரகாசத்தை, இந்த பிரகிருதி இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள் எல்லாவற்றையும் பெருமாள் தான் நியமனம் பண்றேன்றதும் இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினாலேயே வெளிப்படுகின்றதுன்னு சொல்லி சொல்ற. நம நாம ரூபே குண கர்ம ஜன்மபி நிரூபிதம் வே தவ தஸ்ய சாட்சிணஹ மனோபச்சாத்யாம் மனுமேய வர்த்மனஹ தேவக்ரியாயாம் பிரதியந்தியதாபி. இதுக்கு மேல எம்பெருமான் பகவத் அவதாரத்துக்கு வரைக்கே இந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள்லாம் வேற வேறையா இருக்கு. இப்ப பெருமாள் சொல்றா அர்ஜுன தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற, நீர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு ஸ்தோத்திரம் பண்ற, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நானும் எல்லாரும் போலயும் தான் தேவகியனுடைய கர்ப்பத்துல வந்து இருக்கேன், நானும் அவதாரம் ஆன பிறகு எல்லாரும் போலயும் தான் விருப்பு வெறுப்போட இருந்துருக்கேன், லோகத்துல இந்த வஸ்துக்கள்லாம் விரும்புறது வஸ்துக்கள் விரும்பாத வஸ்துக்கள் இப்படி வரைச்சு, வெண்ணெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மோர்னா எனக்கு ரொம்ப பிடிக்காது, இப்படி மோர் கொடுத்து உருட்டிட்டு போறது, இப்படி எல்லாம் தான் நான் பண்ண போறேன், இப்படிதான் நான் இருந்துருக்கேன். இப்ப தேவ மனுஷியாதி சரீரத்தோட இருந்துருக்கிறவாளுக்கும் எனக்கும் ஒன்றும் வேறுபாடு இல்லையே என்று பெருமாள் கேட்கறதா வச்சுண்டு அதுக்கு சமாதானம் சொல்லி சொல்ற. நாமரூபே குணகர்ம ஜன்மபிஹி நிரூபித்தவே தவ தஸ்ய சாட்சினா. இப்ப என்ன சொல்ல, என்ன லோகத்துல சர்வசாட்சியாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான், அந்த எம்பெருமான் வரைச்சே அவர்தான் பிரத்யக்ஷத்தினால பிரத்யக்ஷேன சதா ஸ்வதஹான்னு சொல்லி சொல்ற, எல்லா லோகம் மொத்தத்தையும் அவர் பிரத்யட்சமாக தானே பார்க்கிறேன், எப்பவும் பார்த்துட்டு இருக்கேன், யாதோ ஒரு சமயத்துல மாத்திரம் இல்ல, எல்லா சமயத்திலையும் தானே பார்த்துட்டு இருக்கேன். பெருமாளுக்கு வேற இப்ப நித்திய விபூதியில இருந்துட்டு இருக்கிற நித்தியாள் முட்டாள்லாம் கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்னு அந்த மாதிரி இல்ல. ஆகையால இவர் எல்லாவற்றையும் சதா சுதகான்னு தானே பிரத்யட்சமான பார்த்துட்டு இருக்கிறவராக இருந்துருக்கார், ஆகையால சர்வ சாட்சியாக இருந்துருக்கிறவர் எம்பெருமான். குணகர்ம ஜன்மபி சக நாமரூபே நன்னிரூபித்தவ்யே, உம்முடைய குணம் கர்ம ஜன்ம குணகர்ம ஜன்மபி மீதி பேருக்கெல்லாம் இந்த குண திரிகுணாத்மகமான பிரகிருதியில கர்மாவுனால உண்டான இவாளுடைய ஜன்மாவுனால ஏற்படக்கூடிய நாமரூபங்கள்லாம் எப்படி வருதோ அதே மாதிரி பெருமாளுக்கு நிரூபணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சு ஸ்ரோத்ரம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் அஜாயமானம் இப்படி எல்லாம் ஸ்ருதி சொல்லிருக்கு. எத்தது அத்ரேஷ்யம்
கண்ணால பார்க்க முடியாததாக இருந்திருக்கு, மனசுனால அறிய முடியாததாக இருந்திருக்கு. அதுக்கு எதனா பரம்பரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதுக்கு வர்ணம் எதனா சொல்ல முடியுமா? அது கண்ணு இருக்கா, காது இருக்கா, இப்படி எதனா சொல்ல முடியுமா? நிஷ்கலம், அதுல ஒரு அசுத்தமும் இல்லாத பரிசுத்தமாக இருந்திருக்கு, அது பிறப்பே இல்லாதது என்றெல்லாம் பிரம்மத்தை பத்தி சொல்றேன். அப்போ இப்ப மீதி சேதனங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களை சொல்லி இந்த குணங்கள்லாம் இல்லாததாக இருக்கிறது தான் பரமாத்மான்னு சொல்லி சொல்றேன். எத்தது அத்ரேசியம், இப்ப நாம பார்த்தோம்னா இவன் மனுஷன்னு பாக்குறோம், அதே மாதிரி இன்னொருத்தனை தேவன்னு பாக்குறோம், பிராணியா பாக்குறோம், அந்த மாதிரி ஈஸ்வரனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அக்ராஹியம், நம்மளால மனசால அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. இப்படி எல்லாம் சொல்லி சொன்னது, இப்படி இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் அவரிடத்துல இருக்கக்கூடியது எப்படின்னா, நாம லோகத்துல பார்க்கக்கூடிய வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கார், விலட்சணமாக இருந்திருக்கவர், அவர் சர்வஜனாக சத்தியசங்கல்பனாக எல்லாம் பெருமாள் இருந்திருக்கு. நாமரூபே குணகர்ம ஜன்னிதி நிரூபிதவ்யே தவதஸ்ய சாட்சிணஹ. இந்த நாமமோ ரூபமோ இதை நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உம விஷயத்துல நீர் தான் சாட்சி, சர்வலோகத்துக்கும் சாட்சியாக இருந்திருக்க. நீர் எடுத்துக்கிற ரூபங்கள்லாம் உம்முடைய சங்கல்பத்தினால ஏற்படுறதே தவிர எங்களை மாதிரி ஒரு கர்மாவனால ஏற்பட்டது அல்ல. ஒருத்தர் அழகா இருக்க, இன்னொருத்தர் அவ்வளவு அழகா இல்ல, சாதாரணமா இருந்திருக்கான்னாக்க, இது ரெண்டுத்துக்கும் காரணம் என்னன்னா யாராலையும் காரணத்தை சொல்லவே முடியாது. அது ஈஸ்வர சிருஷ்டியில அவாவாளுடைய கர்மானுகுணமான சிருஷ்டி தானே தவிர, ஒருத்தன் குள்ளமா இருக்கிறது, ஒருத்தன் வசரமா இருக்கிறது, இப்படி எல்லாமே கர்மானுகுணமான சிருஷ்டியே தவிர யாராலையும் இதுதான் காரணம் அது காரணம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்படி இருந்துருக்கச்சு நநாம ரூபே குணகர்ம பெருமானுக்கு வரைச்சு என்ன அப்படின்னா, அவருடைய சிருஷ்டி அவருடைய அவதாரத்துக்கு காரணம் அவருடைய சங்கல்பம் தானே தவிர அவருக்கு நாம கர்மாவை பத்தி சொல்ல முடியாது. அவர் தான் எல்லா கர்மாவுக்கும் சாட்சியாக இருந்திருக்கவர். மனோபச்சம்யாம் அனுமேய வர்மனா தேவக்ரியாயாம் பிரதியந்தியதாபி. மனோவச்ச மனசுனாலையும் வாக்குனாலையும் பராசக்தி சக்தி விவிதைவ சூயத்தை சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சாம் எசைச்சத் கர்மா சவேதித்தவியா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிற இந்த விலட்சணமாக இருக்கிற குணங்களை சொல்றபடினால பெருமாளை வந்து தேவாதி விலட்சண குண கர்மங்களோட கூடி இருந்திருக்கிற எம்பெருமான் ஆனவன் இப்போ வேதக்ரியாயாம் பிரதியந்தி. இப்போ வேதக்ரியையில வரைச்சு உம்ம பேரை சொல்லி சொல்றா, அக்னி இந்திரன் தேவன், அதாவது இப்படி எல்லாம் விசய தேவ அஸ்வினி தேவதை இப்படி எத்தனையோ சோமன்னு இந்த பேரெல்லாம் சொல்லி சொல்ற. அந்த சொல்லெல்லாம் கூட அவற்றுக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் இருந்திருக்கேன்றதுதான் இந்த இடத்துல சத்தியமான ஒரு விஷயம். ஆகையால அதுல சொல்லக்கூடியவே மனோவச்சாபியாம் அனுமேய வர்மனஹா தேவக்ரியாயாம் பிரதியந்தி யதாபிஹி. தேவக்ரியாயாம் பிரதியந்தி, தேவக்ரியன்றது இருக்க யாக யஜ்ஞாதிகள், யாக யஜ்ஞாதிகள்ல எத்தனையோ வேற வேற தேவதா பேர், எத்தனையோ தேவதைகளுடைய பேரெல்லாம் சொல்றோம். அப்படி சொன்னாலும் கூட அந்த தேவதைகள்லாம் கூட தேவதைகளுக்கும் அந்தரியாமையாக இருந்திருக்கிற எம்பெருமானை தான் அந்த சப்தங்கள்லாம் குறிக்கின்றன என்பது முக்கியமான விஷயம். தத்தத்வதைருபஹிதே பிதுரங்கமேதே சக்ராதயோ வரத பூர்வமலத்தபாகாஹ அத்யக்ஷிதே மகபதௌ த்வயி சக்ஷுஷைவ ஹைரண்யகர்ப்பஹ விஷாம் ரதமன்வ பூவன். பிரம்மா யாகம் பண்றேராம், அஸ்வமேத யாகம் பண்றேர் சத்யவிரத க்ஷேத்திரத்துல. இந்த யாகம் பண்ணச்சு எல்லா தேவதைகளுக்கும் பாகத்தை கொடுக்குறே, ஹவிர்பாகத்தை கொடுக்கப்போறே, அது மொத்தத்தையும் வாங்கிக்கணும் தானே, நேரம் வந்து வாங்கிக்கணும்னு எல்லா தேவதைகளும் ஓடி வந்திருக்காளாம்.
இந்திராயுசாக சோமாயுசாக வருணாயுசாகன்னு சொல்லி அந்த ஹவிச அக்னியில பிரக்ஷேபம் பண்றேர் அக்னியில போடுறேர் பிரம்மா போட்டா கூட அது இந்திரனுக்கு போய் சேரல வருணனுக்கு போய் சேரல சோமனுக்கு போய் சேரல யாருக்கும் போய் சேரல ஏன்னா அவருடைய உத்தேசம் என்னன்னாக்க இந்திர சரீரமத்தோடு இருந்திருக்கிற ஜீவனுக்கு உத்தேசம் இல்லை பிரம்மா யாகத்துல பண்ணச்சே அந்த ஹவி சமர்ப்பணத்துக்கு அவருடைய நோக்கம் என்ன அந்த இந்திர சரீரத்துல இருந்திருக்கிற அதுக்கும் ஜீவனுக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்குன்னு கொடுக்கறதுனால எல்லாத்தையும் பெருமாளே எடுத்து போயிடுறேன் என்பதாக சொல்றேன் அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சு இதே இந்த ஸ்லோகம் தான் இதுக்கெல்லாம் மூலம் சுவாமி தேசிகன் சாதிச்சதுக்கு வேதக்கிரியாயம் பிரதியந்தி வேதக்கிரியையில இப்படி உம்மைதான் எல்லாரும் பூஜிக்கிறார்கள்னு சொன்னா அந்த வேதக்கிரியையில வேற வேற தேவதைகளுடைய சப்தங்களை சொல்லி ஆகுதிகளை சமர்ப்பிச்சாலும் கூட அது போய் சேர்றது அவர்களுக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற உமக்குதான் அர்த்தம் ஸ்ருண்வன் குணம் சம்ஸ்மரயஞ்ச சிந்தயன்னே நாமானிரூபாணித மங்களானிதே கிரியாதுயஸ்வச்சரணாரவிந்தயோஹ அவிஷ்டசித்தஹ நபவாய கல்பதே ஸ்ருண்வன் கிருணம் சம்ஸ்மரயஞ்ச இப்ப இந்த எம்பெருமானுடைய குணங்கள் எம்பெருமானுடைய ரூபம் எல்லாமே எம்பெருமானுடைய செயல்கள் எல்லாமே மங்களமானவை இந்த மங்களமானவற்றை எல்லாவற்றையும் இதை கேட்டாலும் அதை நினைச்சாலும் அதை கிரகிச்சிருந்தாலும் சிந்தையன்னு அதையே தியானம் பண்ணாலும் நாமா நிரூபாணித மங்களானிதே கிரியாசுயஸ்வஸ்யஸ்வச்சரணாரவிந்தயோ ஆவிஷ்டசித்தஹ என்னென்ன காரியங்களை நாம பண்றோமோ அந்த காரியங்கள் பண்றது எல்லாத்தையுமே பகவதாராதன ரூபமாக யார் ஒருத்தம் பண்றானோ அப்படின்னு சொல்ற எம்பெருமான் இடத்துல ஒரு பிரீத்தி அந்த பிரேமையினால இப்படி பண்ணாக்க சிரவண குதூகலம் வருது இப்ப இதனால என்ன ஆறுது அந்த எல்லா எம்பெருமானுடைய மகாத்மியத்தை நினைச்சு 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 பாக்குறான் அப்போ அதனால சம்யக் அவபோதனம்னு வருது தானே கீர்த்தனம் பண்றான் அந்த இப்படி பகவத் குண கீர்த்தனம் பண்றதுனால அவனுக்கு ரோமாஞ்சம் ஏற்படுறது இப்படி எல்லாம் இருக்கச்சே இங்க தன்மத்தியே பக்தர் இப்போ பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா இவெல்லாம் எந்த விதமான ஒரு அகங்காரமும் இல்லாமல் பெருமாள் தியானம் பண்றான் ஹே ராமா ஹே கிருஷ்ணா வாசுதேவா ஹரே கோவிந்தா முகுந்தா இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தையும் ரூபங்களையும் அவ தியானம் பண்ணான்னாக்க அவளுக்கு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் சம்சாரம்ன்றது வரவே வராது சம்சார நிவிருத்தி ஏற்பட்டு போயிடும் அவளுக்கு மறுபடியும் எந்த கஷ்டமும் ஏற்படாதுன்னு சொல்லி சொல்ற दृष्ट्या दृष्ट्या हरेस्या भवतः पदो भुवः भारोपनीतः तव जन्मनेशितुहुं दृष्ट्याङ्किताम् त्वत्पदकैः सुशोभनैः द्रक्ष्यामगाम् ध्यांच तवानुकम्पिताम् இதுவரைக்கும் பொதுப்படையாக சொன்னது பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அவதாரத்தை பத்தி இப்ப இந்த கிருஷ்ணாவதாரத்தை தனியா சொல்லி சொல்ற ஹரேஹே அஸ்யா பவதஹா பதஹா உம்முடைய இந்த திருவடியானது பூமியில பட்ட உடனே பூமியினுடைய பாரத்தை போக்கடிக்க போறது தவ ஜன்மனா உம்முடைய ஈசிதாவாக இருந்திருக்கிற லோகம் மொத்தத்தையும் நியமிக்கிறவனாக இருந்திருக்கிற உம்முடைய அவதாரத்தினால பூமியினுடைய பாரம் முழுக்க போறது திருஷ்டியா அங்கிதம் தொத்பதகை சுசோபனை திரட்சா மகாம் தியான்ச தவானுகம்பிதாம் திருஷ்டியாங்கிதாம் தொத்பதகை அந்த பெருமாளுடைய திருவடி இந்த பூமியில பட போறது இந்த கிருஷ்ணனாக அவதாரம் பட்டு அவதாரம் பண்ணி அந்த திருவடி சங்கரேக பத்மரேக
இப்படி ரத ரேகை இப்படி எல்லாம் பல விதமான ரேகைகளோட எழுந்து இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய திருவடியானது பூமியை பரம பாவனமாக ஆக போறது. பூமியை மாத்திரமல்ல எல்லா லோகத்திலும் பரம பாவனமாக ஆக போறது. இது பூமி, அதே மாதிரி எல்லாம் ஆகாசம் எல்லாமே உம்முடைய அனுகிரகத்தினால எல்லாம் விசேஷத்தை அடைய போறதுன்னு அர்த்தம். காரணம் வினா வினோதம் பததர்க்கயாமஹே பவோ நிரோதஹ ஸ்திதிரப்யவித்யயா க்ருதஹ யதஸ்த்வை அபயாஸ்ரயாத்மனி. இப்போ அடுத்ததாக பெருமாளை பத்தி சொல்லி சொல்ற. அன்னித்தர சாதாரணமாக இருக்கு, அவதார நிமித்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற. ஹே ஈச, எம்பெருமான் சொல்ற, ஈஸ்வரன் நீர் தான் நியமிப்பவராக இருந்திருக்கவர். ஹே ஈச, அதாவது கர்மாதீன உற்பத்தி ரஹிதன்னு அர்த்தம். நம்மள மாதிரி கர்மாவனால உற்பத்தின்றது அவருக்கு கிடையாது. உம்முடைய பிறவிக்கு, உம்முடைய அவதாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, மீதி பேர் மாதிரி கர்மா காரணம் இல்லை, லீலார்த்தமாக ஒரு விளையாட்டுக்காக ஏற்படுத்துற சங்கல்பம் தான் காரணமே தவிர வேற எதுவும் காரணம் இல்லை. அதனால ஒரு ஆச்சரியம் ஏற்படுறது. அதே மாதிரி பெருமாள் பண்ணக்கூடிய செயல், சிருஷ்டியாதி செயல் எல்லாமே மீதி பேரால செய்ய முடியாத ஒரு செயல், அதுவும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறது தான் அது. ஆகையால ஹே அபய, எல்லாருக்கும் பயமில்லாமையை கொடுக்க விடுறவனாக இருந்திருக்கிறவர், எல்லா மீதி பேர் மாதிரி இல்லாத ஒரு வினோதமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய பிறப்புக்கு உண்டான ஒரு நிமித்தம்ன்றது. சம்சாரத்துக்கு ஞான விரோதியாக இருந்திருக்கிற அவித்தியாகிற ஒரு பிரகிருதி, அந்த பிரகிருதியினால ஜெகதுத்வாதியம் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் இதுல வரைச்சு இதுல மாறுபாடு அடையக்கூடியதாக ஏற்படுறது. ஆனா இது எல்லாவற்றுக்கும் ஆதாரபூதமாக இருக்கிறவர் யாருன்னாக்க சாட்சாத் அந்த எம்பெருமான் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, ஆதாரபூதமாக இருந்திருக்கிறவர் என்று சொன்னா. இப்போ இவரிடத்துலதான், இவர் மூலமாக தான் உற்பத்தியாதி விகாரங்கள்லாம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறவர் எம்பெருமான். தான் எந்த விகாரத்தையும் மாறுபாடையும் அடையாதவராக இருந்திருக்கவர். இப்பேற்பட்ட எம்பெருமான் மத்யாஸ்வ கச்சபவராக நிருசிம்ம ஹம்ச ராஜன்ய விப்ரவிபுதேஷு கிருதாவதாரஹ. அந்த எம்பெருமான் பல அவதாரங்களை எடுத்திருக்கார். மத்யமாக அஸ்வமாக ஹைகிரீவனாக அவதாரம் பண்ணிருக்கார். கூர்மமாக அவதாரம் வராகம் ரிசிம்மன் ஹம்சம். ராஜா ராமனாக அவதாரம் பண்ணிருக்கார். பரசுராமராக அவதாரம் பண்ணிருக்கார். இப்படி எத்தனையோ அவதாரங்கள்லாம் பண்ணிருக்கார். கிருதாவதாரஹ தும் பாசினஹா திரிபுவனஞ்ச யதாதுனேச, நீதாம் எங்களையும் ரட்சிக்கிற, இந்த மூணு லோகத்தையும் ரட்சிக்கிற. பாரம்புவோஹரயதுத்தம வந்தனந்தே, இப்படி நீ கண்ணனாக எதுகுலத்துல அவதாரம் பண்ணி பூமியினுடைய பாரத்தை போக்கடிக்கணும் என்று தேவதைகள்லாம் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றாளாம். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு தேவகிய பார்த்து தேவதைகள்லாம் சொல்றான், திட்யம்பதே குட்சிகத பரப்புமானே அம்சேன சாட்சாத் பகவான் பவாய மகான் மாபூத் பயம் போஜபதே முமுருஷோ கோப்தா யதூனாம் பவிதா தவாத்மஜஹாம். அம்மா தேவகி, நீ பெரிய பாக்கியம் பண்ணிருக்க. திட்யாம்பதே குட்சிகதா பரப்புமானே, உன்னுடைய திருவயிற்றுல பரப்புமான்னு சொல்லக்கூடிய பரமபுருஷனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் சாட்சா ஸ்ரீமன் நாராயணனே
எழுந்தருளி இருக்கிற அம்சேன சாட்சாத் பகவான் பவாயனஹ. நம்ம எல்லாருக்கும் ஒரு க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் பெருமாள் இங்கு ஏற்பட்டிருக்கார் என்பதாக சொல்றார். மாபூத் பயம் போஜபதேஹே, இனிமே நீ கம்சனை பத்தி பயப்பட வேண்டாம். என்ன இத்தனை ஆறு குழந்தைகளை கம்சன் இல்லாத பண்ணிட்டானோ இல்லையோ, இந்த குழந்தைய என்ன பண்ணிடுவானோ என்ன பண்ணிடுவானோன்னு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மாபூத் பயம் போஜபதேஹே மும்முருஷோகம், அவனுக்கு காலம் வந்துடுத்து, அவன் போய் சேர வேண்டியதுதான். அவன் எதுனாம் பவிதா தவாத்மஜகான், எதுக்கள் எதுவம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் ரட்சகனாக உன்னுடைய பையன் ஆக போறான், ஆகையால இனிமேல் நீ பயப்படவானான்னு. இத்யபுஷ்டி புருஷம் யத்ரூபம் அபிதன்யதா, இப்படி எம்பெருமான் தேவகி கர்ப்பத்துல இருக்கிறத தெரிஞ்சுண்டு தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பிரம்மேசானு புரோதாய தேவாக பிரதிதிபம் எயுகு, அந்த தேவதைகள்லாம் அவளுடைய ஸ்தானத்துக்கு பட்டு போயிட்டா என்பதை சொன்னார். இதுக்கு அடுத்தது பெருமாளுடைய அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இது இதுல மூணாவது அத்தியாயத்துல பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல மூணாவது அத்தியாயத்துல சொல்ல போற விஸ்தாரமா அந்த கிருஷ்ணாவதார வைபவத்தை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இப்படி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணப்படி நம்ம எல்லாருக்குமே மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய எம்பெருமானுடைய அனுகிரகம் எப்பவும் நமக்கு இருக்கணும். அவருடைய அனுகிரகத்தினால நமக்கு மங்களம் உண்டாகணும்னு தேவதைகள் மாதிரி நாமளும் பிரார்த்தனை பண்ணிண்டு அந்த எம்பெருமானுடைய கண்ணனுடைய திருவடியே நமக்கு புகழ் என்பதை எப்பவும் மனசுல நினைச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.